oh அனைவருக்கும் வணக்கம் ட்ராவல் டு சமாதி குழு மூலியமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு போயிட்டு இருக்கோம் கும்பகோணம் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் வந்து கும்பகோணம் அந்த கும்பகோணத்தில் அகத்தியோருடைய ஒரு பிறவினுடைய ஜீவசமாதியும் ஒரு கோயிலில் இருக்குது இந்த மாதிரி நிறைய குருமார்கள் இருக்காங்க பக்கத்தில் பாடக்கச்சேரி சுவாமிகள் இருக்காங்க திருவுடை மருதூர் அப்படிங்கிற ஒரு கிராமமும் ஒரு கோவிலும் அந்த இடத்துல தான் இருக்குது கும்பகோணம் மெயின் பஸ் இருந்து கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணிங்கன்னா திருவடை நம்ம அடைஞ்சிடலாம் திருவுடை மருதூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சிவபெருமானுடைய கோவில் இந்த கோவில் இடத்துல தான் பட்டினத்தார் வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அவருக்கு குழந்தையாக பிறந்த சிவபெருமானும் மகாலிங்க சுவாமிகள் தான் அப்படிங்கிற ஒரு சந்நிதியே அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது நீங்கள் போய்ட்டு அந்த கோவிலில் பார்த்தீங்கனாலே தெரியும் சர்பத்தி தோஷம் வந்து அந்த கோவிலில் தான் பண்ணுவாங்க வெரி பவர்ஃபுல் டெம்பிள் அந்த திருவுடை மருதூருக்கு பக்கத்தில் கோவிந்தபுரம்னு ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குதுங்க ரொம்ப அமைதியான கிராமம் அந்த கிராமத்தில் தான் போதேந்திர சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அவரோட ஜீவசமாதியை பார்க்குறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போதேந்திர சுவாமிகளை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பெற்றவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து காஞ்சி காமக்கொடி மடத்துக்கே வந்து தத்து கொடுத்துட்டாங்க அவருடைய உண்மையான பேர் வந்து புருஷோத்தமன் ஸோ காஞ்சி மடத்திலேயே தான் காமக்கொடி மடத்திலேயே தான் அவர் வாழ்ந்து வந்தார் ஐம்பத்தெட்டாவது காஞ்சி மடத்தோடைய குருநாதருக்கு கீழே தான் சீடராக வந்து போதேந்திர சுவாமிகள் வந்து வாழ்ந்து வந்தார் அப்போது காசி யாத்திரைக்கு போகும்போது சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கார் குருநாதர் வந்து கொஞ்ச நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டார் கொஞ்ச நாள் குருவோட ஆணைக்கு இனங்க இவங்க எல்லாருமே வந்து கொஞ்ச நாள் கழித்து காசு யாத்திரைக்கு போகும்போது அவருடைய உயிர் தோழனான ஞானசேகரன் ஒருத்தர் வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து ஜோடிடத்துலலாம் ரொம்ப அற்புதங்களை வந்து பண்ணிகிட்டு இருந்தாராம் அவருக்கு வந்து இந்த யாத்திரை போகும்போதே அவருடைய ஆயுள் வந்து முடிய போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அவருக்கு தெரிஞ்சதும் இவர் புருஷுவத்தம்மன் ஐயா கிட்ட வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி நான் யாத்திரைக்கு வந்து முழுசாக அடைய முடியாது அதுக்கு முன்னாடியே வந்து என்னோடய ஆயில் வந்து முடிய போகுது அப்படின்னு அப்போது புருஷுவத்தம்மன் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா காசி யாத்திரையை வந்து நான் முழுவதுமாக முடிஞ்சக்கப்புறம் குருக்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னுடைய வாழ்க்கையுமே வந்து நான் கங்கை யாத்திரையிலே வந்து முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து நண்பரிடம் வந்து தெரிவிச்சிருக்காரு காசி யாத்திரையை முடித்தக்கப்புறம் இதே மாதிரி குரு கிட்டே போயிட்டு சொல்லிவிட்டு கங்கை யாத்திரையில் வந்து அவருடைய வாழ்க்கையை முடிக்கும்போது குருவுக்கு வந்து இவரோட வாழ்க்கை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால குரு என்ன பண்ணியிருக்காரு புஷுவத்தம்மா நில் உன் வாழ்க்கையை வந்து காசி யாத்திரையில் முடிக்கிறதுனால நீ கட்டாயம் வந்து அடுத்த பிறவி எடுப்ப அதனால் சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டா நீ வந்து மேல் போக வேண்டிய நிறைய பயணங்கள் வந்து உனக்கு இருக்குதுங்கிறத ஆசிர்வதித்து அவருக்கு வந்து தீட்சை வளைத்து சந்நியாசத்தை ஏற்க வச்சிருக்காரு குருநாதர் அதுக்கப்புறம் அவர் ஆணையிட்டது என்னன்னா திரும்பவும் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு உன்னோட வேலைகளை வந்து நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி வழி அமைச்சு வச்சுருக்காரு அவர் காஞ்சிபுரத்துக்கு வர வழியில் ஒரு பண்டிதருடைய நட்பு உருவாகி அதில் தான் வந்து ஸ்ரீராம ஜெயத்தோடைய மகத்துவம் என்ன அதோடைய பலன் என்ன சக்தி என்ன அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்திகளெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீராம ஜெயத்திலேயே தான் எப்பவுமே ஐயா வந்து ஜபத்திலேயே இருப்பாரா அதே நேரத்தில் சிவபெருமானையும் பார்வதி அம்மாவையும் வழிபட்டுக்கிட்டு தான் அந்த ஒரு ஆசிர்வாதத்திலே தான் அவர் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இந்த தருணத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராமேஸ்வர யாத்திரைக்கு போயிட்டு காஞ்சிபுரத்துக்கே வரும்போதுதான் தான் நடு வழியில் கோவிந்தபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் வந்து அவர் கவர்ந்துருச்சான் அந்த கிராமத்துலேயே அவர் என்ன பண்ணிட்டார் வாழ ஆரம்பிச்சிட்டாரு போதேந்திர சுவாமிகள் ஸோ ஒரு நாள் என்ன ஆயிருக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஆற்று மணலில் விளையாடிட்டு இருக்கும்போது போதேந்திர சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி மணல்களை வந்து ஒரு ஆறு அடிக்கு தோன்றி அந்த இடத்துல வந்து நான் உட்காந்துக்கிறேன் என் மேலே மணலை போட்டு மூடிடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி வந்து அந்த மணலை தோண்டி என்னை வெளியில் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பசங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு அவர் விளையாடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சின்ன பசங்களும் ஆற்று மண்ணுக்குள்ள வந்து அவர் வச்சு மேலே ஃபுல்லாக மண்ணலை போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் அவர் சொன்ன நேரத்தை கழித்து திருப்பி மணல வந்து தோண்டி எடுத்திருக்காங்க ஒரு வாரம்க்கப்புறம் அப்புறம் அதே மாதிரி சுவாமிகள் வந்து அந்த சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு அன்னைக்கு பண்ண மாதிரியே இன்றைக்கும் வந்து ஆற்று மண்ணுக்குள்ளே நான் உட்காந்துக்கிறேன் என் மேலே வந்து மணலை கொட்டி மூடிட்டு இந்த முறை என்ன பண்ணுங்க நீங்கள் மணலை வந்து தோண்டி திருப்பி என்னை எடுக்க வேண்டாம் அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லி அவருங்களுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காரு அந்த சின்ன பசங்களும் என்ன பண்ணியிருக்காங்க சுவாமி சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு மணல மூடிட்டு இவங்களும் கிளம்பி போயிருக்காங்க மடத்தில் வந்து சுவாமியை காணாததை பார்த்த பக்தர்கள் அத்தனை பேருமே கொஞ்சம் மனம் ஆழ்ந்து போயிட்டு மன வருத்தத்துலேயே உட்காந்துருந்துருக்காங்க அப்போ இந்த விஷயம் வந்து சிறுவர்கள் மூலியமாக அவங்க காதுக்கு தென்பட்டு எல்லாருமே அந்த ஆற்று மணல் புதைத்த இடத்துல வந்து ஐயாவை பார்த்து தோண்டி எடுக்கிறதுக்காக போனப்போ ஒரு அசிரீரி வந்து எல்லாரோடைய காதுக்குமே வந்து ஒழிச்சு தான் அதாவது நான் ஜீவசமாதி அடைஞ்சிட்டேன் இந்த இடத்துலையே வந்து ஒரு சின்ன வழிபாடுகளோடு உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மண்ணலை வந்து தோண்ட வேண்டாம் அப்படின்னு வந்து சுவாமியோட அசிரிரி ஒன்று வந்ததுனால அந்த இடத்த வந்து பூஜைகள் செஞ்சு ஆரம்பித்தாங்க பட்டு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு ஒரு மழை வெள்ளம் வந்து அந்த இடமே வந்து தெரியாமல் அழிஞ்சு போச்சு அப்படி ஒரு ஜீவசமாதி அங்கே இருந்ததே வந்து யாருக்கும் தெரியாமல் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதுனால யார் அது எந்த இடம்னு கண்டுபிடிக்காம போனதா ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இருக்கு அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு சத்குரு சுவாமி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குருநாதர் வந்து போதேந்திர சுவாமிகளோட மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் இருந்த இடத்தை வந்து கண்டுபிடிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிந்தபுரத்துக்கு வந்து வரார் அவர் வந்தக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து அவர் ஜீவசமாதி காணாமல் போயிடுச்சு இல்லையா எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு ஸோ நிறைய அவர் கூட ட்ராவல் பண்ணவங்க அவர் கூட வாழ்ந்த பக்தர்கள் கிட்டலாம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்போ அந்த ஆற்று மணல் கிட்டே போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் காதை வச்சு ஏதாவது கேட்குதா எங்கே இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார் கண்டினியூஸாக ரெண்டு நாளாக வந்து அவர் தேடிகிட்டே இருந்திருக்காரு அந்த ஆட்டு மணலில் ஒவ்வொரு இடத்துலையும் காது வச்சு வச்சு ஜீவசமாதி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டே வராரு அப்போ மூன்றாவது நாள் என்ன ஆயிடுச்சு ஒரு இடத்துல விடிய காலையில் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மணி நேரத்துல வந்து காது வச்சு ஒரு இடத்துல கேட்கும்போது அந்த இடத்துக்குள்ள மண்ணுக்குள்ள ஸ்ரீராம ஜெயம் வந்து விடாம வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்ததை கேட்ட உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சான் அப்போ அதை கேட்டுட்டு இருக்கும்போது திரும்பவும் போதேந்திர சுவாமிகளிடம் இருந்து ஒரு அசிரறி வந்து அந்த சத்குருநாத சுவாமிகளுக்கு வந்து வந்துச்சான் அதாவது உங்களுடைய விடா என்னுடைய இடத்துல நான் எங்கே இருக்கேங்கிறது உங்களுக்கு நான் தெரிவுபடுத்தியிருக்கேன் ஸோ இதுதான் நான் ஜீவசமாதி அடைஞ்ச நாளாக நினச்சி இனிமேல் இந்த இடத்துல வழிபாடுகள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆணையிட்டதுனால அத்தனை பக்தர்களுக்கும் போதேந்திர சுவாமிகளுடைய ஜீவசமாதியை கிடைச்சதுனால அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் கட்டி இன்றும் அந்த ஒரு அற்புதமான ஸ்தலம் வந்து ஸ்ரீராம ஜெயத்திலேயே ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் குருநாதருடைய ஜீவசமாதியை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படியேப்பட்ட பேருக்குமே கிடைக்கட்டும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க நிச்சயம் அடுத்த ஒரு வாரம் அடுத்த ஒரு ஜீவ சமாதியில உங்களை சந்திக்கிறோம் நன்றி